யுஏஇல இருக்கிற வரைக்குமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப நம்ம க்ரீன் பார்க்க முடியாது. நம்ம ஊருக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்ல. ஸோ இது என் ஊர், அங்கே தெரியுதுல்ல, அதுதான் வந்து கொல்லிமலை. கொல்லிமலை அடிவாரத்தில் காரவழி அப்படின்ற ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், மேட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட வீடு. ஸோ எனக்கு எங்கள் ஊரில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நாங்களே வந்து ஒரு சின்னதாக தோட்டமெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்படின்னா, ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய விதைகள்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய பாரம்பரிய விதைகள், அதெல்லாத்தையுமே நட்டு வச்சு அதில் காய்கறிகளை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றது எங்கள் வீட்டில் ஒரு வழக்கம். கடந்த ஒரு 6 மாதமாக அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போய் அங்கே வந்து சோளக்கருது நட்டுருக்காங்க, அது நல்லா விளைஞ்சிருச்சு, அதை போய் சுட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் பணியாரம் வேணுமாப்பா, சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறமேட்டு வேணான்னா சொல்லுவோம், அதனால் போய் பணியார சட்டியெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு ஒரு பக்கம் அவங்க பணியாரம் செய்யட்டும், இன்னொரு பக்கம் நம்ம தோட்டத்துக்குள்ளே டூர் போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட வீடு, பணியாரங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்கான். ஸோ அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுதான் வந்து என் செல்லக்குட்டி RX 135, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக என் கூட இருக்கான். ஊருக்கு வந்து இவனை ஓட்டினா தான் திருப்தியாக இருக்குது, இந்த சத்தம் இருக்கு வேறு லெவலில். அது இல்லாமல் இவன் பிக்கப்பு, ஊ எப்படி இதுதான் வந்து என்னோட சித்தியோட வீடு. இங்கே எங்கள் சித்தி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தரை காட்டுறேன். இதுதான் லக்ஷ்மி, இது அம்மா, இது அதோட பொண்ணு. சம்டைம்ஸ் முட்டு வாங்க, இப்போ முட்டில் இதெல்லாம் இம்முட்டுக்குன்ட்டு இருந்தது, இப்போல்லாம் இது என்னையே இடிக்க வருது ஏண்டா. ஸோ இதுதான் வந்து எங்கள் ஸ்தபாவோட வீடு, சித்தியோட வீடு, ஸ்தபாவோட வீடு, யார் இதுவே என்ன சொல்லலாம். ஸோ சுற்றி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்பு. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது இந்த வீடுன்னு மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயுமே கஷ்டம்தான். இந்த கிச்சனில் இது எங்கேன்னு நான் தேடுவேன், எங்கே கண்டுபிடிப்பேன், இந்த இருக்கு பணியார் சட்டி தானே, பணியார் சட்டி தான் எடுத்துன்னு போகிறோம், சுட்டு தின்றோம். அம்மா இந்த பணியாசிரி 1000 கொடுத்துறாம, இவர் தான் எங்க வீடோட செல்லப்பிராணி கபாலி. கபாலி உக்கார் 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 உக்கார், காலமிக்கி விட்டா. துறைக்கு வந்து அப்பப்போ காலமிக்கி விடணும், காலமிக்க வேண்டியது, அப்புறமே வெளில போய் சண்டைக்கு போக வேண்டியது, இதே பொழப்பு. பாருங்க, நம்மளுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் குளிக்கிறது. சரி கபாலி வா, குளிக்க போலாம் வா. குளிக்க சொன்னா குப்புறப்படுத்துப்பா அப்படி. ஏ வாடா, குளிச்சுட்டு வரலாடா, வாடா, வரமாட்டேன் பைத்தியக்காரா. அப்படா இதுதான் எங்களோட சின்ன தோட்டம், ஸ்லிப்பர் கழட்டிடுவோம், ஏன்னா செருப்பு போட்டுலாம் தோட்டத்துக்குள்ளே போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் கருவேப்பிலை செடி வச்சுக்கிறதில்ல, கருவேப்பிலை மரமாக வச்சிடுறது. ஸோ எப்போனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டுறது. அண்ட் இது இருக்கு இல்லையா, ஸோ இதான் வந்து திருநத்து பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மூலிகை, கிட்டத்தட்ட துளசி மாதிரி தான். இப்போ ஃபேஸில் வந்து கட்டிலாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது இதை வந்து அரைச்சி பத்தெல்லாம் போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலே தேன் பூச்சிலாம் சுற்றிட்டு இருக்குல்ல, இது வந்து குசுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தேன் பூச்சி. ஸோ இது வந்து மகரந்த சேர்க்கை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அடிக்கடி இல்லை தேன் பூச்சிலாம் வந்து உட்காரும், தேன் பூச்சி கடிச்சிருமோ அப்படின்னு கேட்டால் நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதை வந்து நம்மளை கடிக்காது. அண்ட் அதே போல் தேன் பூச்சி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். விதை கிடச்சிச்சு அப்படின்றதுனால இங்கே ஃபுல்லாக சோள கருது போட்டாங்க. செக் பண்ணி பார்த்ததில் இந்த கருது கொஞ்சம் முத்தி இருக்கு, இதை பறிச்சிருவோம். பாருங்களேன், பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குல்ல. என்ன தான் நம்ம இப்போ கடையில் போய் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் இருந்து அதை அப்படியே எடுத்து அப்படியே பறித்து சாப்பிடும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்காக வந்து நம்ம தனியாக மருந்தெல்லாம் போடுறதில்ல, இது பெருசாக வளரணும், அப்படி வளரணும், இப்படி வளரணும் அப்படின்னு.
ஸோ போடுறது ஆர்கானிக்காக வளர்றது அவ்வளோதான். இதோட டேஸ்ட்டு தான் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே அடுப்பு போட்டு சுட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். நம்ம அந்த கடையெல்லாம் பண்ணுவாங்களா, லெமன் எடுத்து இந்த உப்பு மிளகாத்தூள்லாம் வந்து தொட்டு அப்படி தேய்ச்சி அது எல்லாத்தையுமே பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான மணி பிளான்ட். எனக்கு முக்கியமான ஒருத்தங்க கொடுத்ததுனால பத்திரமா பார்த்துட்ருக்கேன். இந்த ரெண்டு மரம் இருக்குல்ல, இது வந்து எங்கள் வீட்டோட அடையாளம், சப்போட்டா மரம். டெய்லியும் எங்களுக்கு வந்து ஒரு நாலு பழத்துலேருந்து ஒரு அஞ்சு பழமாவது கொடுத்துரும். எங்களுக்கு வந்து இங்கே பழம் இருக்கிறத தெரியுதோ இல்லையோ, வௌவால் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பெருவாலாக வரும். அந்த வௌவால்லாம் நைட்டு வந்து பழத்தெல்லாம் சாப்பிட்டு கீழே தள்ளி விடும். அந்த பழத்தை வந்து அப்படியே மென்ன சக்கையாக துப்போம். அது தள்ளி விடுற பழம் தான் இங்கே முக்கால்வாசி இருக்கும். இந்த மரத்தோட பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மரத்தடியில் தான் நாங்கள் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி இங்கே நல்லா நிழலாக இருக்கும். இங்கே இங்கே தான் உட்காருவோம். மீன் வருகிறது, சிக்கன் வருகிறது எல்லாமே இங்கே தான். இது கீழே தான் வந்து நெருப்புலாம் போட்டு சோளக்கறதை சுட போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும் இந்த இடத்த அப்படி க்ளீன் பண்ணிடுவோமா. விறகெல்லாம் போட்டாச்சு, இப்போ நெருப்பு போட்டு சோளக்கரை சுட்டு சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே பணியாரம் வேற சாப்பிடணும் போல் இருக்கா, அதையும் உட்காந்து முடிச்சிருவோம். சாப்பிட்டுட்டு அடுத்து சோளக்கறது. யாரா அவன் எறும்பாடு மாதிரி இவ்வளோ பணியார சாப்பிட்றானே அப்படின்னு யோசிக்காதீங்க, கண்ணுக்குன்னு வச்சிடாதீங்க. நான் மட்டும் சாப்பிட போகிறதுல இந்த வீடியோ எடுத்துருக்காருல, இந்த ஷார்ட்டு முடிச்சுட்டு அவரும் சாப்பிடுவார். பண்ணதுக்கு வாய்ப்பே கிடைக்காதவங்க. ஹாஃப் லெமன் எடுத்துக்கிடுவோம், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எடுத்துக்கிடுவோம், உப்பு எடுத்துக்கிடுவோம். அப்படி லைட்டாக அப்படி லைட்டாக பிடிச்சி விட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அப்படியே ரெண்டையும் எலுமிச்ச பழத்துலேயே ஊற விட்டு இப்போ கேச்சு சுற்றி யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டேன். சின்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தடவை வெக்கேஷன் வரும்போது இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணேன்னா அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். தடா.